கம்பெனி ஆரம்பிச்சு போது கூட பாஸ் வேஷம் போட்டிருந்தாரு. ஸோ எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். இதில் எனக்கு பிடித்திருந்தது என்னவென்றால், தமிழக இல்லங்களில் பல இல்லங்களில் எளிமையாகவும் யதார்த்தமாகவும் சென்றதே ஒரு நல்ல வழி. அதுவே எத்தனை நாளாக பண்ணலாம் பண்ணித்தான் இருக்கேன். ஆனால் இப்போது இது ஒரு மூலிகற்ற ஊடகமாக எல்லார் வீட்டிலும் இருக்கும் ஒரு கருவியாக மாறிவிட்டது இப்போது. அதனால் எனக்கு ரீச் நிறையா இருக்கிறது. அவங்க போய் சென்றடைய என் அவர்களுக்கு என்றால் இருக்கும் அன்பை மேலும் வளர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் நான் தேஷம் போடுறதா இல்லை. எப்படி உங்களுக்கு பேட்டிகள் கொடுக்கும்போது நான் எப்படி யதார்த்தமாக இருக்கிறேனோ அப்படித்தான் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறேன். மற்றபடி இந்த ப்ரோக்ராம் என்னங்கிறதுக்கு முக்கியமான இந்த ப்ரெஸ் மீட் என்னன்னா, வழக்கமாக நான் வந்து 4 வயசுலேருந்து இந்த தேர்வு இருக்கேன். எந்த சினிமாவாக இருந்தாலும் எந்த ஒரு முதல் ஆரம்ப வேலையாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களிடம் அதை காண்பிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஸோ என்னதான் புதுமை பேசினாலும் இந்த படம் இது நட்டிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் டெலிவிஷன்ல வர்றதுக்கு முன்னாடி கூட பத்திரிகையாளர்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்கணும்னு விரும்பின. அதற்காக தான் இந்த அவர்களும் மனிதர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வழக்கமாக அவங்க டெலிவிஷன் அவங்க முடிக்கணும், அவங்க தான் முதல்ல போட்டிருக்கணும். ஆனால் உங்களுக்கு முதலில் அதை விருந்தாக வைத்து பிறகுதான் அவர்கள் உணர்வார்கள். இந்த விருந்தினருக்காக வெளியிட்டிருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி இந்த ப்ரோக்ராம் என்னங்கிறத பிற்பாடு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து விளக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன்.